கர்த்தருக்கு பிரியமானவர்களே, என் அன்பின் வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருக்கிறீங்களா? சுகமா இருக்கிறீங்களா? ஏசப்பா நம்மளை சுகபலத்தோடு வைத்திருக்கிறார்ல. நம்ம விசுவாசிக்கிற யாரு நம்ம அறிந்திருக்கிறல, நம்ம துதிக்கிறவர், நம்ம ஆராதிக்கிறவர் யார் நம்ம அறிந்திருக்கிறல. அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர், எவ்வளவு அதிசயமானவர்ல, சர்வ வல்லவர்ல. ஏசப்பா உங்களுக்கு இன்று கொடுத்த வார்த்தை பாருங்க, தானியேல் 3:17. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென். நம்ம ஆராதிக்கிறவ யாரு? சர்வ வல்லவர் அல்ல, உங்களை தப்பி வைக்க வல்லவரா இருக்கிறார்ல ஏசப்பா. அவரால் கூடாத காரியம் இவ்வுலகில ஒன்றுமே இல்லைல்ல. தேவன் நடித்த எல்லாமே கூறும்ல. உங்களை கொண்டு ஏசப்பா அற்புதமையும் அதிசயமும் செய்ய அவர் விரும்புகிறார். ஏன்னா அவர் உங்களை நேசிக்கிறார்ல ஏசப்பா. கண்டிப்பா மனிதர்களால் கூடாத காரியத்தை ஏசப்பா உங்களை கொண்டு கூட வைப்பார்ல. அவரால் கூடாத காரியம் இவ்வுலகில ஒன்றுமே இல்லை. மகிமையின் தேவனை நீங்கள் ஆராதித்தீங்கன்னா கண்டிப்பா அவர் உங்களுக்கு உங்களுடைய தேவைகளை எல்லாத்தையும் அருளை செய்வார்ல. தானியேல் பக்தன் வந்து ஒரு குகைக்குள்ள வந்து நாள் முழுவதும் ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கான். அவருடைய துதி தானியேல் நாவலே இருந்தது. ஏசப்பா நீர் மாத்திரமே எனக்கு ஜெயத்தை தர முடியும், நீர் மாத்திரமே என்னை விடுவிக்க முடியும், நீர் மாத்திரம், நீர் வந்தா மாத்திரமே என் வாழ்க்கை மாறணும்னு நம்ம எப்பவுமே ஏசப்பா ஆராதிக்கொண்டே இருந்தனா. தானியேல் வந்து அந்த குகையில் இருக்கும்போது ராஜா வந்து கேட்கிறாராம், தானியேலே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை விடுவித்தாரான்னு. அதுக்கு தானியேல் அங்கிருந்து ஆம் சொன்னோடனே அந்த ராஜா எவ்வளோ சந்தோஷமா இருப்பார்ல. நம்ம இடைவிடாத ஆராதிக்கிற தேவன் கண்டிப்பா உங்களையும் தப்பி வைக்க வல்லவரா இருக்கிறாருல. நாங்கள் இடைவிடாத ஆராதித்தோம்னா கண்டிப்பா அதுக்கு தகுந்த பலனை ஏசப்பா உங்க வாழ்க்கையில தருவார். இவ்வளோ காலம் இவ்வளோ வருடங்களே இந்த என் வாழ்க்கையில முன்னேறவில்லை, என் வாழ்க்கை இப்படியே இருக்குது, கஷ்டத்துல இருக்குது, நீங்களுக்கு அப்படியே அந்த கஷ்டத்தோடு அப்படியே அதை பத்தி பேசினேன், அதை பத்தி சொல்லினேன், நான் இவ்வளோ வருஷமா ஏசப்பாக்குள்ள இருக்கிறேன், ஆனா என் வாழ்க்கை மாறலன்ட்டு குறை நம்ம கூறினே இருந்தனா கண்டிப்பா உங்க வாழ்க்கை மாறாது. நீங்கள் ஆராதித்தா மட்டுமே, உங்களுடைய முட்டிகள் மடக்கப்பட்டா மாத்திரமே ஏசப்பா உங்க வாழ்க்கை ஜெயத்தை தர வல்லவரா இருக்கிறார்ல. அவருடைய உங்களுடைய நாவல் அவருடைய துதி மாத்திரமே இருந்தா கண்டிப்பா ஏசப்பா கூடாத காரியத்தை, அதிசயமானதை, அற்புதமானதை, மனிதர் கண்களால் நம்ப முடியாததை உங்கள் வாழ்க்கையில ஏசப்பா கண்டிப்பா செய்வார். விசுவாசிங்கள். அன்பின் பரலோக தகப்பரே, ஸ்தோத்திரம் மேசுராஜா. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் யா இன்னார் என்று நாங்கள் அறிந்திருக்கோம் மேசுராஜா. உம்மால் கூடாத காரியம் இவ்வுலகில் என்றுமே இல்லை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் மேசுராஜா. நாங்கள் ஆராதிக்கிறவர் யேசுராஜா, நீர் எங்களோடு இருந்த யேசுராஜா, எங்களுக்கு பக்கமலமா இருந்த யேசுராஜா, எங்களுடைய தேவைகளை யேசுராஜா நீர் அருளை செய்ய போற கிருபைக்காக நன்றி சொல்கிறோம் ராஜா. நீர் எங்களோடு இருந்த யேசுராஜா, பயங்கரமான காரியங்களை செய்ய போற கிருபைக்காக ஸ்தோத்திரம் இயேசுவின் மூல பிதாவே. ஆமேன், ஆமேன்.